அவர் அனௌன்ஸ் பண்ணது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் அந்த இதை சொன்ன போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பட் எனக்கு இந்த 31ஆம் தேதி என்ன அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிறது பார்க்கணும். இந்த ஆன்மீக அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு அது வந்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. அவர் வந்துட்டு ரஜினியை விட என்ன ஆச்சரியப்படுத்துறது அது நான் மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் தைரியமா அவர் பர்சனலா எலெக்ஷன்ல நிக்காட்டாலும் பார்ட்டியை நிறுத்திட்டாரு. கமல் ரஜினி கட்டாயமா எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்கிறது நிச்சயம் கிடையாது. இதெல்லாம் ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது சுவர் கிடையாது. ஓவைசி வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அவர் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால இருந்து அவர் பீகார் எலெக்ஷன்ல நான் அவரோட பார்ட்டியை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைகோ வந்துட்டு ஒரு திறமையான பேச்சாளர். அவர்கிட்ட அவரோட மீட்டிங்க்கு அவ்வளவு கிரௌட் வரும். பட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வைகோ ஒன்றும் பெருசா சாதிச்சது இல்லை. அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் பரத். நாம வந்து இந்த சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல்ல விறுவிறுப்பா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தேர்தலுக்குன்னு 5 மாசமே இருக்கு. பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல ஆகச்சிறந்த ஆளுமைகள் நிறைந்த பல்துறை வல்லுநர்களை கூடி நம்ம பேசிட்டு இருக்கோம் பல விஷயங்கள். அதுல இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிறது திரு கே பாலகுமார், மூத்த பத்திரிகையாளர். அரசியல் மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல கடந்த 20 வருடங்களா அவர் உற்று நோக்கிட்டு வந்திருக்காரு. பல கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நம்மிடையே அதை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காரு மிஸ்டர் கே பாலகுமார். சார் வணக்கம். சார் வணக்கம் பரத். எஸ் சார். சோ இந்த விஷயத்துல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சமீப நாட்கள்ல கடந்த ஒரு 5 நாட்களா அரசியல் வட்டாரத்துல பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், ரஜினிகாந்த் 31 கட்சி அறிவிக்க போகிறார். எப்ப தொடங்க போற, என்ன ஏதுன்றத தெளிவா சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. வருவது உறுதி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போயிருக்காரு. முதல் கட்டமா பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா ஒரு விஷயம், ரஜினிகாந்தோடு கூட்டணி அமைக்க நேர்ந்தால் நிச்சயமாக நான் தயார், ஈகோவை கூட ஷெட் பண்ணி சேருவதற்கு தயார்ன்ற விஷயத்தை சொல்லிருக்காரு. இருவருமே சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. நீண்ட நெடிய பயணம் ரெண்டு பேருக்கும். சார் முதல் கட்டமா நீங்க ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறேன் நிச்சயமா அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஒரு 3 வருட காத்திருப்பு ரசிகர்களுக்கு December 31, 2017 இப்ப முடிய போகுது. இதை முதல் கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. முதல் கட்டம் அது வந்துட்டு வந்தபோது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் வந்து யூஸ்வலா நடக்கிற மாதிரியே வந்துட்டு ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டு வராம நின்னுடுவாரோ நினைச்சேன். அவர் அனௌன்ஸ் பண்ணாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் அந்த இதை சொன்ன போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பட் எனக்கு இந்த 31ஆம் தேதி என்ன அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிறது பார்க்கணும். அது என்ன விதமான பார்ட்டியா இருக்கும், அவரோட பிளான் என்ன, இந்த எலெக்ஷனுக்குரிய பிளான் என்ன அப்படிங்கறத நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு நம்ம பேசுறதுக்கு ஹெட்லைன்ஸ்க்கு நியூஸ்க்கு நம்மளுக்கு தேவை. கட்டாயமா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பாப்புலர் ஃபிகரை பேசுறதுக்கு கட்டாயமா பேசணும். பட் அவர் வந்துட்டு ஜெயிப்பாரா தோப்பாரா, அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அவருக்கு எந்த கட்சி அவர் வர்றதுனால பாதகம் அடையும், எந்த கட்சிக்கு அது பாதகமா இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் ஒன்லி இன் த ரெல்ம் ஆஃப் ஸ்பெகுலேஷன். ஃபார் த சிம்பிள் ரீசன் என்னன்னா அவரோட பிளான் என்னன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பிளான் என்ன, யாரோட போற கூட்டணிங்கிறது வேணும். அது வந்து காலத்தோட கட்டாயம் அது. ஏன்னா 5 மாச காலத்துல ஒரு பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி பெரிய கஷ்டம் அது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு பயங்கர உழைப்பு தேவை, பிசிக்கல் உழைப்பு தேவை. தெரு தெருவா போய் கேம்பெயின் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் டிஸ்டன்சிங் டைம்ல அது முடியுமாங்கிறதே ஒரு கஷ்டம். இன்னொன்னு அவரே சொல்லியிருக்காரு அவரோட ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு முன்ன அளவுக்கு இல்ல, அவரால் இறங்கி அந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ண முடியுமோ? சி இதுல தான் விர்ச்சுவலா தான் கேம்பெயின் பண்ணுவாங்களா இல்ல என்ன மாதிரி பண்ண போறாங்கிறது தெரியல நம்மளுக்கு. பட் இதெல்லாம் இந்த இம்போண்டரபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணினாதான் அவரோட இது இருக்கும். பட் அவர் வர்றது வந்துட்டு கட்டாயமா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெர்ரிங்கை உண்டாக்கும். அது வந்துட்டு எந்த பக்கம் ஸ்டெர்ரிங்கை உண்டாக்குங்கிறது வந்துட்டு அதான் அதுதான் சொல்ல முடியலையே தவிர அது நிச்சயமா. ஆனா இப்ப இவர் வந்துட்டாரு, ரஜினி வந்துட்டாரு, கட்டாயமா அவருக்கு விக்டரி பேசும்போது ஆன்மீக அரசியல் சொல்றாரு. நான் முதல்வர் வேட்பாளர் இல்லன்னு சொல்லிருக்காரு. அந்த ஆன்மீக அரசியல்னா என்னன்றது சப்ஜெக்ட் உண்டா எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்காங்க. சோ இந்த தேர்தல் என்பது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஏன்னா பிஜேபி பக்கத்திலேயே வந்து கிட்டத்தட்ட வேல் யாத்திரைகள் எடுத்திருக்காங்க, கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி விஷயங்களை எழுப்புறாங்க. சோ இந்த தேர்தலில் ஆன்மீகம் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்குமா? ஆன்மீகம் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு சூழல்ல வேற, ஆன்மீகம் வேற, மதம்ங்கிறது வேற. அது வந்துட்டு அது வந்துட்டு இது என்னோட பர்சனல் கருத்து. பட் தமிழ்நாட்டு சூழல்ல ஆன்மீகமும் மதமும் கலந்து இருக்கு. நீ மதத்தை வந்துட்டு நீ வந்துட்டு ஆன்மீகத்தை வந்து தேடலாம், இது நாத்திகனாவே இருந்துகிட்டு அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதெல்லாம் தேவையில்லை. பட்
இது ஆன்மீக அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு அது வந்துட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. இப்ப வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மீன் கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்துட்டு கடன் தொடர்ந்து பல வருஷங்களா இந்து நிந்தனையில ஈடுபட்டிருக்காங்க. அது நம்ம மறுக்க முடியாது. அவங்க வந்துட்டு வெரி சிம்பிள், அதாவது தீபாவளிக்கும் இந்து பண்டிகைகளுக்கும் விஷ் பண்ணாதவங்க இது கிறிஸ்துமஸ்க்கும் மற்ற பண்டிகைகளுக்கும் விஷ் பண்றாங்க. அதை தவிர வந்துட்டு இப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஆள் வந்துட்டு விளையாட்டு எனக்கு தேவையில்லாம ஒரு போட்டோ போட்டுட்டு ஆனா எனக்கு இப்ப இது இல்லைன்னு அவ்வளவு ஒரு குழப்பத்தை இது பண்றாங்க. பட் அவங்களோட தொடர்ச்சியான இது நிலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹிந்து ஒரு இது இருக்கு. அதனால மக்களுக்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பேசினாலும் மக்களுக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை தப்பா ரைட்டாங்கிறது அது வேற விஷயம், அது அவங்க பர்சனல், பட் கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த ஆன்மீக அரசியல்ங்கிறது எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடுபடுன்னு நான் சொல்ல கொண்டு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒண்ணு இல்லை, அதை ஒருத்தர் மார்க்கெட்ல கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட் சக்சீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எப்போதும் வெளியில இருந்து ப்ராடக்ட் புதுசா ஒரு இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லை எலக்ட்ரிக் கார் இல்லைன்னா எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது சக்சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதே மாதிரி தர் இஸ் அ வேக்யூம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் விச் இஸ் ரைட் ஆஃப் த சென்டர் வித்இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நம்ம சியா இது வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவே வந்துட்டு டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேவோட திராவிடத்தில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது. எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் அவங்க வந்துட்டு ஓப்பனாகவே அவங்களோட கடவுள் ஏற்பு கொள்கையை வந்துட்டு ஓப்பனாகவே பறைசாற்றியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் இதை வந்துட்டு பிஜேபி ரஜினி மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்க. இது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் அடுத்ததுதான் நம்ம பார்க்கணும். பட் இதை கட்டாயமும் அதுக்கு ஒரு சித்தாந்த ரீதியான மாற்றம் இது. பட் தமிழகத்தை பொறுத்தவரை இருதுருவ அரசியல் இப்ப ஒரு மூன்றாவது பிளேயர் ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஆல்ரெடி கமலஹாசன் என்பவர் 2019 பாராளுமன்ற தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாரு. தன்னை இரு கட்சிகளுக்கும் மாற்றுன்னு தான் அறிவிச்சு அந்த தேர்தலில் பங்கிட்டாரு. எவ்வளவு வாக்கு வாங்கினா உங்களுக்கு தெரியும், 3.75% அர்பன் ஓட்டர்ஸ் தான் அதிகம். ஆனா இந்த முறை வந்து இது வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். இதுல நான் இதுவரை கமல் செய்த பிரச்சாரம் பாத்தீங்கன்னா தன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு மக்கள் நீதி மையம் சார்பா, தேவைப்பட்டால் ரஜினி கூட்டணின்ற விஷயங்களையும் பேசுறாரு. சோ கமலஹாசனை நீங்க இந்த இடத்துல எப்படி பாக்குறீங்க? கமலஹாசனை நான் இது தமிழ்நாடு அதாவது கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ரஜினியோட கமல் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்து. ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல எது யாருமே எதிர்பார்க்காம அரசியலுக்கு வந்து கட்சியை லான்ச் பண்ணி ஒரு எலெக்ஷனையும் பார்த்துட்டாரு. 2019 நீ சொன்ன மாதிரி 2019 எலெக்ஷனையும் பார்த்தாரு. அதுல எனக்கு ஒரு ஆச்சரியம், அது தப்போ ரைட்டோ அவரோட கொள்கைகள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அவர் பேசுறதே நம்மளுக்கு புரியல, அவரோட ட்வீட் நம்மளுக்கு புரியல, அவரோட நிலைப்பாடுகள் என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவர் மெயின்ஸ்க்கெல்லாம் பயங்கர மெடிசிகள் கொடுத்தா கூட அவர் வந்துட்டு ரஜினியை விட என்னை ஆச்சரியப்படுத்துறாரு. அது நான் மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் தைரியமா அவர் பர்சனலா எலெக்ஷன்ல நிக்காட்டாலும் பார்ட்டியை நிறுத்தினார். அவர் வந்துட்டு பெருசா ஒன்னும் சாதிக்கலன்னா 3% நீ சொன்ன மாதிரி அதுவும் அர்பன் சென்ட்ரிக் ஓட்ஸ் எல்லாம் வாங்கினா கூட தைரியமா என்னோட நிலை இருந்து. ஸோ அது வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய சாதகமா முடியும். தமிழ்நாட்டு எலெக்ஷன் வர இவர் வந்துட்டு நம் வந்திருக்காருப்பா, இவர் சந்தையில ஏற்கனவே இருக்காரு, இவர் பொருள் வந்திருக்கு, இவரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொன்னு தமிழ்நாட்டுல சினிமாக்காரங்க மோகம் இருக்கு, அவங்களுக்கு அவங்கள பாக்குறதுக்கு மக்கள் வர மாதிரி இவங்க வந்துட்டு அதெல்லாம் ஓட்ஸா டிரான்ஸ்லேட் ஆகிறதோ இல்லையோ அவங்களுக்கு நீயே இப்ப வந்துட்டு கவரேஜ் பார்த்தாலே தெரியும். இத்தனை நாள் டிஎம்கேக்கே பத்தி பேசிட்டு இருந்தாங்க, லாஸ்ட் 10 நாளா கமல் ரஜினியை பத்தி மட்டுமே பேசுறாங்க. அது டிஎம்கேக்கு ரொம்ப வருத்தத்துக்கு தரக்கூடிய விஷயமா இருந்தா கூட சினிமாக்காரங்களோட பாப்புலாரிட்டி அது இது அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க சினிமாக்காரங்களை வந்துட்டு போத் டிஎம்கே ஏடிஎம்கே சினிமாவோட சக்தினாலதான் தமிழ்நாட்டுக்கு நுழைஞ்சா கூட இவங்களுக்கு சினிமாக்காரங்களோட இது தெரியும். அதனாலதான் இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கொஞ்சம் பயந்துருக்காங்கன்றது கட்டாயமா நம்மளுக்கு தெரியும். இவங்க நான் இப்பயும் சொல்றேன், கமல் ரஜினி கட்டாயமா எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்கிறது நிச்சயம் கிடையாது. இதெல்லாம் ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது ஷுவர் கிடையாது. பட் இவங்களுக்கு வந்துட்டு ஹெட்லைன்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிடும் மீடியா கவரேஜ். ஏன்னா நம்ம தப்போ ரைட்டோ சினிமாக்காரன் பக்கம் வந்துட்டு நாம மீடியாக்காரனும் போவோம், நம்ம மீடியாக்காரன் ஏன் போறோம், நம்ம வந்துட்டு இப்ப வேற யாரோ ஒரு கட்சிக்காரன் வந்துட்டு அங்க மீட்டிங் நடத்தினாலும் கமல் கட்சிக்காரன் மீட்டிங் நடத்தினா கமல் கட்சிக்காரன் மீட்டிங் போனா கமல்ங்கிற ஒரு ஹெட்லைன் போடுறது எனக்கு வசதியா இருக்கும். அதனால மக்களும் அதுதான் படிக்கிறாங்க, இல்ல அது டிவில அதுதான் பாக்குறாங்க. இல்ல நீங்க சொல்ற கமல் நீ வந்துட்டு சாரி அந்த இன்னும் அந்த கமல் வந்துட்டு
இந்த எலெக்ஷன்ல எனக்கு வந்துட்டு நாடாளுமன்ற எலெக்ஷன் விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. எவ்வளவு சீட் வின் பண்ணுவாரு அதெல்லாம் என்னால, ஏன்னா இன்னும் நம்ம அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல. அவர் என்ன அலையன்ஸ் குரூப்ல இருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டா என்ன இருக்க போகுது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற நிதர்சனம் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் தான். இவங்க ஒத்துருமே தனியா யாராவது போனாங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேவே கொஞ்சம் பள்ளி இழிச்சிருந்தா அவங்களுக்கே இந்த மாபெரும் பெரிய ரெண்டு கட்சிகளுக்கே இந்த நிலைனா மற்றவங்களுக்கு இன்னைக்கு மாதிரி புதுசா வந்த கமல் ரஜினிக்கு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு எப்படி அரித்மேட்டிக் எலெக்ஷன் அரித்மேட்டிக் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்த்துருக்கேன். பட் அவர் வந்துட்டு 2019 ஜெனரல் எலெக்ஷனோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது என்னோட எலிமெண்டரி கணிப்பு. பத்திரிகைகள் செய்திகள்ல வரத வச்சுதான் இந்த கேள்வியை கேக்குறேன். ஓவைசி வந்து ஒருவேளை கமலோட பேசுவார் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு சைட் ஓடுது, இந்த சைட் ரஜினியோட கூட்டணி வைக்க தயார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதற்கு நடுவுல ஊடகங்கள், ஆமா கமல் ரஜினியோட வந்து பேச தயார்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதை தவிர ஊடகங்கள்ல நேற்று வந்து ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, திமுக தலைவர்கள் வந்து கமலோட பேசினாங்க கூட்டணி விஷயமா அப்படின்னு. எங்கேயோ பிளாட்டை மிஸ் பண்ணிட்டாரோ, இப்படி எல்லா கதவுகளையும் திறந்து வைப்பது வியூகம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு பிளாட்? ஏன்னா இதெல்லாம் ஸ்பெகுலேஷன்ல தான் கேட்கறேன், எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. இப்ப நான் கேட்ட இந்த மூன்றுமே ஒண்ணு மட்டும்தான் உறுதி, அது கமல் வந்து ரஜினியோடு தேவைப்பட்டால் இணையத்தார்னு சொன்ன விஷயம் மட்டும்தான் உறுதி, மீதி எல்லாம் ஸ்பெகுலேஷனா தான் நம்ம கேட்கிறோம். கமலே கூட மறுத்திருக்காரு, நான் திமுக சீக்கிரட்டா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு. பட் இந்த மாதிரி செய்திகள்னாலே கேட்கறேன், என்ன பொறுத்த வரைக்கும் கமல் கோயிங் வித் டிஎம்கே கொஞ்சம் வந்துட்டு நடக்கிற நடைமுறைக்கு சாத்தியமா பண்ணலாம். ஐ மீன் அரசியல்ல எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. இதை விட வந்து ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் அது வந்துட்டு அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் இத்தனை நாள் சொல்லிட்டு வந்த அரசியலுக்கு நேர் எதிர்ப்பா இது பதமா இருக்கும். அதனால நான் வந்துட்டு அந்த அது வந்துட்டு ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டோரி, அது ஒரு ரூமரா தான் நான் அதை பாதிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கமல் கோயிங் வித் டிஎம்கே அப்படியா இருந்தாலும் பேக்ரூம் அலையன்ஸா தான் இருக்குமே தவிர ஃப்ரண்ட் அலையன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது என்னோட கணிப்பு. பேக்ரூம் அலையன்ஸ்க்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, பேக்ரூம்ல என்ன வேணா நடக்கலாம். இது அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அப்படி. தமிழ்நாட்டு என்ன, இந்தியாவோட அரசியல் சூழல்ல என்ன வேணா எது வேணா நடக்கலாம். இதுல என்ன ஓவைசி விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? ஓவைசி விஷயம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓவைசி வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அவர் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால இருந்து அவர் பீகார் எலெக்ஷன்ல நான் அவரோட பார்ட்டியை வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் இப்போ இந்தியா பூராவும் அவரோட பார்ட்டியும் சரி நல்ல பேரு அவருக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலா அவருக்கு வந்துட்டு இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாருக்கும். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா அது வந்துட்டு வரத்துக்கு எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கு. ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது இங்க இருக்கிற முஸ்லிம்ஸும் ஒரு இவங்க என்னதான் திராவிட கட்சிகள் என்னதான் வாய்க்கிலேயே பேசினாலும் முஸ்லிம்ஸ்க்கு அவங்களோட வாய்ஸ் ஒன்று வேணுங்கிறது நியாயமான ஒரு கோரிக்கை தான். அவங்களுக்கு தங்களோட ஆட்கள் இப்போ நீ ஹிந்துஸ்க்கு வந்துட்டு பிஜேபி குரல் கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்குற மாதிரி ஓவைசி வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கு குரல் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறது நியாயமான நம்பிக்கை தான். அப்படி அவர் செய்யக்கூடியவர் தான். அவர் வந்துட்டு நல்ல வோசிஃபரஸா அவர் மாதிரி வந்துட்டு ரொம்ப எமோஷனலாகவும் பேஷனேட்டாகவும் பேசுறதுக்கு ஒரு முஸ்லீம் வாய்ஸ் கட்டாயமாக தேவை. இன்னைக்கு இருக்கிற சூழலில் அப்படி ஒரு ஆள் தேவை. அது தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முஸ்லிம்ஸ்க்கும் நம்மளுக்கு இவங்க எல்லாமே முகஸ்துதி தான். இத்தனை நாள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எத்தனை முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, இவங்க கழக ஆட்சிகள் இவ்வளவு பேசியிருக்காங்களே என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. அது வந்துட்டு எடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி ஒன்றும் பெருசா பண்ணல. அதனால முஸ்லிம்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் வர்றது நல்லது. அவர் வந்தாருன்னா இம்பாக்டும் நல்லா இருக்கும் முஸ்லிம்ஸ்க்கு. அவங்க ஆட்கள் ஒருத்தர் அவர் கமலோட போறது வந்துட்டு ஒரு சாத்தியம், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி வந்ததுன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் ரொம்ப பெரிய இது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மைனாரிட்டி ஏடிஎம்கே விட டிஎம்கே தான் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்து இருக்காங்க. அவங்களுக்கு இது பாதகம் முடியறதுக்கு ஒரு அதாவது இஃப் இட் பிளேஸ் அவுட் அந்த மாதிரி நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். பட் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்துட்டு நெட்ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பேருனா வேலூர் பக்கம் மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியால டிஎம்கே ஹிஸ்டாரிக்கலி ஹவ் பீன் குட். ஸோ அவங்க அது வரைக்கும் நெட்ஒர்க் பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவைசி மாதிரி ஆள் வந்தாருன்னா ஹி வில் போஸ் அ சேலஞ்ச். அது வில் பி இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஓவைசி தனியா வருவாரா டிஎம்கேவோட போவாரான்னு நீ அடுத்து கேட்கலாம். அது வந்துட்டு ஒன்று டிஎம்கே போகலாம், போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அது அதனால டிஎம்கேக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஏன்னா ஓவைசி வரலைன்னா மைனாரிட்டி ஓட்டுல டிஎம்கேக்கு தானே போகும். கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. சார் இப்ப கமிங் பேக் டு இந்த கூட்டணிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கமல் ரஜினி சாத்தியப்படுமா கூட்டணி? ஒண்ணு தலைமை மத்தியில ஒத்து போனாலும்
கேடர் பேஸ்ல இன்னி வரைக்குமே அவங்க கேட்டன் மவுசாவே இருந்து ஒரு ரெண்டு தரப்பு ரசிகர்கள் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே வேற. அதையும் தாண்டி சில பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் என்ன சொல்றாங்க, இது ஒரு அகிலேஷ் மாயாவதி இணைச்ச கூட்டணி மாதிரி தான் ஆகும், ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஓட்ஸ் எல்லாம் இருக்காது இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஒருவேளை இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது எப்படி இருக்கும், அமையறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டா? அமையறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா எது வேணா நடக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். அது கட்டாயமே அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கேடருக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும், கேடருங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் தான், கேடரா மாறி இருக்காங்க. அது வந்துட்டு சினிமா ஃபேண்டம்லேருந்து அப்படி மாறி போனது, அது வந்துட்டு ஒன்றும் பெரிய ஒன்றும் வெட்டுப்பழி குத்துப்பழி, அது டிஎம்கே ஏடிஎம்கே கேடர் மாதிரி சண்டை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு கேடருக்கு ஒன்றும் இவங்களுக்கு ரஜினி இன்னும் பார்ட்டியே ஆரம்பிக்கல, அவர் கேடர் நம்மளுக்கு எப்படி தெரியுங்கிறது இன்னும் தட் இஸ் டூ ஏர்லி ஃபார் அஸ் டு டாக். அது வந்துட்டு இவங்களுக்கு பட் ஒரு பேசிக் குவஸ்டின் இருக்கு, ரெண்டு பேருமே புதுசாக வராங்க. இவர் ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் ரெண்டு பேருமே புதுசு, ஏன் தனித்தனியாக வரணும்? அவ்வளோ ஒத்துமையாக இருந்தால் ஏன் ஒரே கட்சியாக வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரத்தா வரும். அவங்களோட அரசியல் எதிரிகள் கேட்பாங்க, அது ஒரு நியாயமான கேள்வியாகவும் இருக்கக்கூடும். நீ ரெண்டு பேரும் ஒத்த கருத்து உடையவங்க, ஒன்னா அதாவது எங்களுக்கு என்ன வந்து தமிழ்நாட்டை மாத்தணும், ஏன் நீங்க ரெண்டு தனி கட்சியா வரீங்க, ஒரே கட்சியா வரலாம்ல? நீங்க ரெண்டு பேரும் சினிமா சார்ந்தவங்க, நல்ல நண்பர்கள், உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கேள்வி வரும். பட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஆன்மீக அரசியல், என்னது வந்துட்டு நான் ஆன்மீகத்துல ஆன்மீகம் இல்ல மத சார்பு இல்லாத ஒரு அவர் கமல் ராஷனலிஸ்ட், அவர் மத சார்பற்று அப்படின்னு நினைப்பாரு. அப்ப அது வந்துட்டு சோ அப்ப ஃபண்டமெண்டலா யூ ஹாவ் அ டிஃபரன்ஸ்னு வரும். அந்த வந்து அரசியல்ல அது கேள்வி வரத்தனை வரும், அது அவங்க அதை சந்திக்காம இருக்க முடியாது. பட் அந்த கஸ்டின்க்கு அவங்க ஆன்சர் அதான் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ஆன்மீக அரசியல், இவர் வந்து ராஷனலிஸ்ட். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு கன்சிடரபிள் பாயன்சி இருக்கும் அப்போசிஷன். இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு எலெக்ஷன் போகுது அது மட்டுமே பார்த்தா, இவங்க ரெண்டு பேருமே மாத்திரம் நின்று ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க ஒரு அவங்க கூட்டணி இதோட இருந்தாங்கன்னு இவங்களோட இம்பாக்ட் இருக்குமே தவிர, இது யாருக்கு ரொம்ப பாதகமா முடியும் அவர் சாதகமா முடியுங்கிறது சொல்ல முடியும். அது வந்துட்டு இடத்துக்கு இடம் மாறுபடும்னு நான் நினைக்கிறேன். அர்பன்ல வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது இருக்கும், ரூரல்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு 234 தொகுதிகளையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும், தமிழ்நாடு ஃபுல்லா இம்பாக்ட் ஒரே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்க தயாரான. இது வந்துட்டு இடத்துக்கு இடம் ரீஜனுக்கு ரீஜன் மாறும்னு நான் நம்புறேன். ஆனால் இட் வில் பி அ ஃபார்மேடபிள் அலைன், அது நான் ஒத்துக்கிறேன். பட் அது எவ்வளவு தூரத்துக்கு சீட்டா டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது இட் இஸ் டூ ஏர்லி. இப்போ ரஜினிகாந்த் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு சாரார் சொல்றாங்க ரஜினிகாந்த் என்கிற ஒரு ஃபேக்டர், ஒரு கரிஷ்மா இருக்கிற ஆளு, 45 வருடம் இருந்திருக்காரு, அரசியலை ஒட்டியே பயணிச்சிருக்காரு, முதல்வர்களுக்கெல்லாம் நண்பர் இருந்து வரைக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த ரஜினிகாந்த் வரதுனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட டென்ட் பண்ணுவார்னு ஒரு விதமான டிஸ்கஷன் இருந்தாலும், சில பேர் என்ன சொல்லணும், ஆன்மீக அரசியல் எடுத்துட்டு வர்றாரு அவர் வந்து சாஃப்ட் அந்த இது பேசும் பொழுது, இது பிஜேபிக்கும் அதிமுகவிற்குமே கூட பாதகமாக அமையலாம், அந்த ஓட்டும் டென்ட் ஆகும். ஸோ இட் இஸ் டென்டிங் ஆன் போத் த கேம்ப்னு சொல்றாங்க. நீங்க அவரோட அந்த ஒரு விஷயத்தை எப்படி அப்சர்வ் பண்றீங்க? இப்ப இருக்கிறத இதை பத்தி கேட்டேன்னா, இவர் ஆன்மீக அரசியல் பேசுறாருன்னு வச்சுக்கீங்க, அது வந்துட்டு அந்த பேஸ் ஆஃப் இப்ப வந்துட்டு அது இந்து ஓட்டுகள் அப்படின்னு நீ பார்த்தேன்னு வச்சுக்க, அது வந்துட்டு பிஜேபிக்கும் போறதும் அவர் எடுப்பார். பட் இப்படிதான் அது நடக்குமா? சீசாலஜி அதாவது எலெக்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது வந்துட்டு அவ்வளோ, அதாவது எலெக்ஷன் ஓட்டிங் அனாலிசிஸ்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே தட்டுறது இங்கேயே ஸ்ட்ரைட்டாக இந்த பாலை தட்டுறேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் விழுங்கிறது கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஒரு கன்வல்யூட்டட் லாஜிக் இருக்கு, அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நான் என்ன எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் ரஜினியை வந்துட்டு பிஜேபி பீட்டிங் ஆர் ஸ்டாஃப் சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாருன்னா அவர் பிஜேபியோட பிடிமே இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வருகை வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே வந்து ரொம்ப பாதிக்கும், டிஎம்கேவை பாதிக்காதுன்னு நான் சொல்லுவேன், ரொம்ப பாதிக்கிறது வந்துட்டு ஏடிஎம்கே பிஜேபி. ஏன்னா அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டு இந்துஸ் ஆர் இந்த கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டட் பர்சன், அவங்க வந்துட்டு எனிவே தே ஆர் நாட் கோயிங் டு ஓட் ஃபார் டிஎம்கே. ஸோ அப்படிதான் தட் இஸ் மை ரீடிங். பட் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு இல்லாம வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு லைட் சங்கி ஆர் பிஜேபி பி இல்லாட்டா அப்படி இருந்ததுன்னா வேற ஒண்ணுமே இல்லை. டிஎம்கேவும் டிஎம்கே சார்ந்தவங்களும் ரஜினியை கண்டு தேவையில்லாம ரொம்ப பயப்படுறாங்க. அது வந்து உனக்கு கிளியராகவே தெரியுது, நீ மீன்ஸும் சோசியல் மீடியால யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன், உனக்கே தெரியும் வந்துட்டு டிஎம்கேவோட செக்ஷன் ஆஃப் டிஎம்கே ஃபாலோயர் அவங்க வந்துட்டு கமல் ரஜினியும் வந்துட்டு அவங்க தான் ரொம்ப கலாய்க்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அடிப்படை சித்தாந்த ரீதியிலயோ ஒரு அரசியலை தாண்டி வந்துட்டு அவங்க வந்துட்டு லைட்டா வந்துட்டு
ஏன்னா இந்த சினிமாக்காரங்க வந்துட்டு பாப்புலாரிட்டி எந்த விதத்துல தங்களை பாதிக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவங்க திருப்பி திருப்பி ஏன் சினிமா திருப்பி திருப்பி வருதுன்னா அந்த பாதிப்பு வந்துட்டு எப்படி, ஏன்னா இவங்க அந்த ரூட்ல வந்தவங்க என்ன மாதிரி பாதிக்குங்கிறது தெரியும். அதனால இவங்களுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே ஷுவர் இல்லை. இனி தேதியில எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே ஸ்லைட்லி அஹெட், நாட் பை மச் பட் ஸ்லைட்லி அஹெட்ங்கிறது ஒரு பாப்புலர் பிலீஃப். இது பாப்புலர் பிலீஃப் தான், இது வந்துட்டு டெஸ்டட் பாப்புலர் பிலீஃப். டிஎம்கே ஸ்லைட்லி அஹெட், டெஸ்டட் இல்லை. பட் அவங்க வந்துட்டு இவங்க இந்த ரியாக்ஷனை பத்தி பார்த்தேன்னா, நீ அவர் உதயநிதி பேசுறதையோ ஆர் டிஎம்கேவோட அடுத்த லீடர்ஸ் எல்லாம் பேசுறதையும் நீ பார்த்தேன்னா, இவங்க வந்துட்டு ரஜினி கமல் வருகை அவங்கள கொஞ்சம் பாதிச்சிருக்கு, அது கிளியரா தெரியுது. ஏன்னா இவங்க முன்னு டிஎம்கே வந்துட்டு அவ்வளவு கான்பிடண்டா இல்லை. எனக்கு இன்னொன்னு ஆச்சரியமா இருக்கு, ரஜினி கமலை தாண்டியுமே பிஜேபின்னு நீ எடுத்துக்க கூட, பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி இன் தமிழ்நாடு ரொம்ப லோவில் தான் இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட் பர்சன்டேஜ் அஞ்சு ஆறுக்கு அப்புறம். அவங்கள பார்த்து இவங்க இவ்வளவு பயப்படுறாங்கன்னா, நீ வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாபே டீமை பார்த்து பயப்படுற மாதிரி அப்படி வந்துட்டு இருக்க தேவை கிடையாது. சரி, இப்போ ஆச்சரியமா இருக்கு, இப்ப ரஜினி கமலை தாண்டி களத்துல பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில நான் வந்து நாளைக்கு எப்படி ஆகும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் கூட்டணி முறிவு, நாளைக்கு காலையில கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம பாத்துருப்போம். சோ இன்றைய கள நிலவரப்படி பாத்தீங்கன்னா, கமல் ரஜினி தவிர களத்துல வந்து ஒரு தினகரன் அவர்களும் ஒரு சீமான் அவர்களும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து முனை போட்டின்னு கூட சொல்லலாம் இன்றைய தேதியில. இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் ஃபைவ் கார்னர் கான்டெஸ்ட் எல்லாம் வந்ததுன்னா தேர்தல் களம் எப்படி இருக்கும், அந்த விக்டரி மார்ஜின் வந்து எப்படி இருக்க போகுது? நீங்க வந்து யூ சீ இட் அஸ் ஒரு யூனிக் எலெக்ஷன் இன் தமிழ்நாடு திஸ் 2021, யூ கேன் சம் அப். நான் இது உங்களோட இறுதி கருத்தாவே எடுத்துக்கிறேன். யூனிக் எலெக்ஷன் வில் பி, இட் வில் பி பிகாஸ் திஸ் வில் மேஜர் எலெக்ஷன் விதவுட் போத் மேஜர் ஸ்டேட் எலெக்ஷன் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன் விதவுட் எ பிக் பர்சனாலிட்டி. அது இந்த இதுல வந்துட்டு ஆஃப்டர் ஜெயலலிதா இந்த கருணாநிதி டிமைஸ் வி ஆர் ஹேவிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன். அந்த விதத்தில் இது சர்டன்லி யூனிக். தினகரன் ஃபேக்டர் வந்துட்டு நான் வந்துட்டு பர்சனலாக, ஏன்னா அவர் வந்துட்டு லாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டு பெருசாக சவுண்ட் உண்டு, ஒரு கர்த்தரியாக தான் அவர் சவுண்ட் இருக்கே தவிர, அவர் வந்துட்டு பெரிய அந்த 2019 டிபாக்கல் ஜென்ரல் எலெக்ஷன் அப்போ வந்து சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. அவரை வந்துட்டு ஒரு பெரிய எலக்டோரல் ஃபோர்ஸாக நான் பார்க்கல. பட் அவர் சசிகலா வெளியில் வராங்களா எப்போ வராங்க அதெல்லாம் பொறுத்து இருக்கு அவரோட பாலிட்டிக்ஸ். அவர் வந்தா கூட அவரோட பாலிடிக்ஸ் வந்துட்டு இட் வில் அஃபெக்ட் டிஎம்கே மோர் தன் ஏடிஎம்கே, ஐ மீன் சாரி இட் வில் அஃபெக்ட் ஏடிஎம்கே மோர் தன் டிஎம்கே. புரியுது. சீமான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சீமானையும் நான் வந்துட்டு பெருசா, அவர் வந்துட்டு நம்ம சீமான் வந்துட்டு நம்ம இந்த எலெக்ஷன்லயும் பார்த்தோம், நேம்ஸ்ல பாப்புலரா இருப்பாரு, யூடியூப்ல பாப்புலரா இருப்பாரு. மீட்டிங்ல ஒருத்தர் கலகலப்பா பேசினாருன்னா அதுக்கு க்ரௌடு வரும். நம்ம வந்துட்டு ஏற்கனவே பல மீட்டிங்ல பார்த்திருக்கோம், க்ரௌடு வரதுக்குன்னா நீங்க ஒரு கலகலப்பா பேசுற ஆட்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைகோ வந்துட்டு ஒரு திறமையான பேச்சாளர், அவருக்கு அவரோட மீட்டிங்க்கு அவ்வளவு க்ரௌடு வரும். பட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வைகோ ஒன்னும் பெருசா சாதிச்சது இல்லை. அதே மாதிரிதான் சீமானோட ஃபேக்டர் நான் வந்துட்டு பெருசா வந்துட்டு நான் பார்க்க தயாராகவே இல்லை. இந்த அவங்க இதெல்லாம் ஃபைவ் கார்னர் கான்டெஸ்டா நீ பார்த்தா கூட இவங்க ரெண்டு பேருமே ஆன் தேர் ஓன், இவங்க யாரோட கூட்டணி போனாங்கன்னா அதுக்கு ஃபேக்டர் வேற, அதாவது கூட யாராவது சேர்ந்தாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப வேல்யூ ஆகும். பட் இவங்க ஏதாவது நீ ஃபைவ் கார்னர் கான்டெஸ்ட் யூஸ் பண்ண வேர்டுல நான் போறேன், அஞ்சு முனை போட்டியா இருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேர் ஃபேக்டர் வந்துட்டு இதுவா இருந்தா கூட இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு இவர் ஏடிஎம்கேவை வந்துட்டு தினகரன் வேணா அஃபெக்ட் பண்ணுவார தவிர பெருசா வந்துட்டு விக்டரி சான்சஸ் பாதிப்பாருன்னு நான் நினைக்க தயாரா இல்லை இப்ப. பட் நீ சொன்ன மாதிரி நாளைக்கு சசிகலா வந்து என்ன ஆகுது, ஓபிஎஸ் விபிஎஸ் சண்டை கொஞ்சம் பெருசா ஆகுதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறது அது தெரியாது. இனி தேதியில வந்துட்டு அஞ்சு முனை இது வந்துட்டு பெருசா ஒன்று சேஞ்ச் பண்ணார். பட் கமல் ரஜினி சேர்ந்து அவங்களோட கூட்டணி வேற யாராவது வேற பார்ட்டி வேற விதமா அதெல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுல யூனிக். பட் எனக்கு ஸ்டில் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ரஜினி பாதை அஞ்சு மாசத்துல இவர் பார்ட்டியை அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்கத்தான் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஷார்ட் டைம்ல வந்துட்டு இந்தியன் எலக்டோரல் ஹிஸ்டரியில there is no precedent, only NT Ramarao with the 9 month gap which was a totally different situation. appo da irukku adukku munnadi vandu adukku equal ah edhuvume kedaiyadhu. so MGR kuda MGR la vandu 50 kadasiyila politics vandaru 60 fulla MLC MLA vala irundha 72 la party announce panni 77 la election face pandraru. so adala avaru vandu full fledged idu. so but unmaye sollanumna ரஜினிகாந்த் clear ah avaru ஒரு ஒரு வீடியோ கூட நீ பாத்துருவேன், நான் வந்துட்டு எம்ஜிஆர் ஓட்டி
கம்பேர் பண்ணல, அவர் வேறங்கிறது அவரே தெளிவா இருக்காரு, அவரே சொல்றாரு. ஆனா அவர் ரஜினி இஸ் ஆல்சோ வெரி கிளியர், நான் எலெக்ஷனுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் வெறும் இதுக்கு வந்துட்டு பேருக்கோ புகழுக்கோ வரணும்னா 70 வயசுல வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை அப்படி அவர் வந்துட்டு நம்ம வெளியில இருந்து குழப்பம்னு நம்ம வந்துட்டு ஈஸியா சொல்லிடலாம். அவருக்கு ஒரு தெளிவு இருக்கு, உள்ள அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கிறவங்கதான் ரொம்ப கிளியரா அடிச்சு பேச மாட்டாங்க. மனசுல நீ கிளாரிட்டி இருந்ததுன்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும் நீ அடக்கி வாசி, அதாவது உனக்கோட இக்னரன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாதான் அடிச்சு பேசுவோம். தெளிவா இருக்காரு, தெளிவா இருக்காரு. பட் ஆனா எலெக்ஷன்ல அவர் எப்படி இது பண்ணுவாருங்கிறது இட் இஸ் டூ ஏர்லி டு ஸ்பெகுலேட். வி கேன் ஒன்லி, ஐ மீன் இட் இஸ் டூ ஏர்லி டு சே வித் எனி சர்டன்டி. ஸ்பெகுலேட் பண்ணலாமே தவிர ஷூரா நம்ம ஷூரா சொல்லிட முடியாது. பட் கமல் ரஜினி வருமாங்கிறது ஐ ஹாவ் மை டவுட். ஓகே, மேபி மேபி வி ஹவ் டு வெயிட் டில் 31 டு நோ வாட் ரஜினி இஸ் அனௌன்சிங். அதே பொறுத்து அதற்கு அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சார் வழக்கமா சார், மிக்க மிக்க நன்றி. அதாவது பல கருத்துக்கள், அதாவது திமுக அதிமுக ரஜினி கமல் வருகையை ஒட்டி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அண்ட் சீமான் ஃபேக்டர் என்ன, தினகரனோட அடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பல விஷயங்கள் கலந்து ஆலோசிச்சு பேசியிருக்கோம். நம்ம நிச்சயமா வந்து 31 அப்புறம் மறுபடியும் நம்ம நிச்சயமா சந்திக்க வேண்டிய தருணங்கள் வரும். அப்போ அது அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம் சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.